பாராளுமன்ற ஜனநாயகத்தை குஜராத் சட்டமன்றத்தை போல நடத்த வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ண ஓட்டம் மீண்டும் ஒரு முறை வெளிச்சம் போட்டு தெரிந்திருக்கிறது. இதுல அவைத்தலைவரை இழுத்து வந்து அரசியலில் இழுத்து வந்து விடுவது என்பது தேரை இழுத்து வந்து தெருவில் விடுவதைப் போல. தேர்தலை அவர்கள் 51% வாக்குகள் பெறுவதற்காகத்தான் அவர்கள் ஜனநாயகத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் 100% மக்கள் அனைவரையும் எடுத்துச் செல்வது என்பதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமே. ஒரு துருவத்திலே காங்கிரஸ் கட்சியும் இன்னொரு துருவத்திலே பாஜகவும். இதற்கு மூன்றாவது துருவம் என்று இருப்பது ஒரு பலனில்லை. மாநில அளவிலே இருக்கலாம், மக்களை பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. உண்மை சோனியா காந்தி அம்மையார் என்பவர்கள் 15 ஆண்டு காலம் எதிர்கட்சிகளை அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதிலே மிகவும் திறமை படைத்தவர், தாராள மடம் கொண்டவர். எப்படி இங்கே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முடியாதோ அதே போல காங்கிரஸும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியும் தெலுங்கானாவிலே ஆட்சி வைக்க முடியாது. அதே போலத்தான் ஜெகன் அவர்களுடைய கட்சி. திரு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுடைய கணக்கு என்பது நடந்து முடிந்த தேர்தலை வைத்து கணக்கப்படுவது. அரசியலிலே முதல் முறையாக அவர்கள் ஆலோசகர்களாக இருக்கலாம். அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சிக்கும் ஆலோசனை செய்து உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு வரலாறு காணாத தோல்வியை ஏற்படுத்திக் கொண்ட பெருமையும் அவர் சாரும். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு. முதல் கட்டமா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பத்தி உங்களுடைய கருத்து சார்? இப்பொழுதுமே இந்த பாஜக அரசு, குறிப்பாக மோடி அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசு, பாராளுமன்ற ஜனநாயகத்தை குஜராத் சட்டமன்றத்தை போல நடத்த வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ண ஓட்டம் மீண்டும் ஒரு முறை வெளிச்சம் போட்டு தெரிந்திருக்கிறது. அது முதலிலே, அதாவது நவம்பர் 3வது வாரம் நாடாளுமன்றம் கூடுவது வழக்கம். இந்த முறை அதை கடைசி நாளாக, நாடாளுமன்றத்தினுடைய கடைசி வாரமாக மாற்றினார்கள். அதிலும் கடைசி முதல் நாளே ராஜ்யசபாவிலே போன கூட்டத்தொடரில் நடந்த பிரச்சனைக்காக 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டத்திற்கு எதிராகவும் விதிகளுக்கு மாறாகவும் சஸ்பெண்ட் செய்ததனுடைய விளைவாக எதிர்கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் மிகவும் வெகுண்டிருந்தார்கள். எதிர்கட்சிகளோடு பேச்சுவார்த்தைக்கே இடமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளியதனுடைய அடிப்படையிலே மேலவையினுடைய முழு மேலவையும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. ஆனால் மக்களவையிலே எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் கூடி பேசும் பொழுது முடிவு செய்தது என்னவென்றால், நம் மக்களவையிலே மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதன் படி மக்களவையிலே மக்கள் பிரச்சனைகளை எடுத்து ஒவ்வொரு இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அனைத்தையும் தொகுதி அளவிலும் சரி எடுத்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கடைசி 5 நாட்கள் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால், மத்திய அரசு மீண்டும், இது மோடி அமித்ஷா அவருடைய அரசு குஜராத் அது சட்டமன்றத்தை போல நடத்துவதை விரும்பி எதிர்கட்சிகள் கேட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விவாதத்துக்கு தயார் இல்லாமல் 5 நாட்கள் அமளியில் ஏற்பட வேண்டியிருந்தது. அதனுடைய விளைவாக சட்டமன்றம், நாடாளுமன்றம் குஜராத் சட்டமன்றத்தை போல நடக்க விடாமல் செய்த புண்ணியம் அவர்களையே சார். ஆனா அந்த 12 MPக்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதுல அது அவைத்தலைவரோட தனி அதிகாரம், இதுல வந்து வேற யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிறது அரசு தரப்போட கருத்தா இருக்க. இதுல அவைத்தலைவரை இழுத்து வந்து அரசியலில் இழுத்து வந்து விடுவது என்பது தேரை இழுத்து வந்து தெருவில் விடுவதை போல. அவைத்தலைவரை பொறுத்த மட்டும் அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மாண்பையும் எதிர்கட்சிகள் என்றும் மதிக்கின்றன. எதிர்கட்சிகள் கேட்பதெல்லாம் அரசு சட்டவிரோதத்துக்கு எதிராக டெல்லி காவல்துறையை சேர்ந்தவர்களை பாராளுமன்றத்திற்குள்ளே அனுப்பி அவர்களுடைய சீருடையை மாற்றி தள்ளுமுள்ளிலே ஏற்படுத்தி சட்டத்தை, இந்த வேளாண் சட்டத்தையும் அதற்கு பின்னாலே வந்த சட்டங்களையும் நிறைவேற்ற முற்படும் பொழுது, அதாவது மெஜாரிட்டி இல்லாத மாநிலங்களவையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் வருகின்றன? ஏனென்றால் மாநிலங்களவையிலே அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்ததற்கு பின்னாலே திரு ஜெகன் அவர்களுடைய கட்சியும் திரு நவீன் பட்நாயக் அவர்களுடைய கட்சியும் சேர்ந்ததற்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு எதிர்கட்சி ஆதரவு கிடையாது. மத்திய அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டும் தெலுங்கு தேச கட்சி, அவர்கள் தெலுங்கானா கட்சி, தெலுங்கு தேச கட்சியை முழுதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிரட்டை கட்சியில் சேர்த்து விட்டார். ஒரே ஒரு மேலவை உறுப்பினர் மட்டும்தான் தெலுங்கு தேசத்தில் இருக்கிறார். 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள். இப்படி அவர்களை பொறுத்த மட்டுமே விலைக்கு வாங்கி மாநிலங்களவையிலே ஒரு, அதாவது மேனுபேக்சர்டு வேர்டிக்ட் என்று சொல்வார்கள், அதே போல விலைக்கு வாங்கியும் பயமுறுத்தியும்
மக்களவை மாநிலங்களவையிலே அவர்கள் சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக துடிப்பதனுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட அடாவடித்தனமும் ரவுடித்தனமும் மாநிலங்களவையிலே நடைபெறுகிறது. மக்களவையிலே இது நடைபெறவில்லை. குறிப்பிடத்தக்க ரெண்டு மூணு சட்டங்கள் வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து அதுல தேர்தல் சீர்திருத்த சட்டம், அதுக்கு எதிர்கட்சிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்களும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சீங்க பார்லிமெண்ட்ல, பார்த்தோம். எதிர்ப்பு ஏன் சார் தேர்தல் சீர்திருத்தத்துக்கு? எதிர்ப்பு ஏன் தேர்தல் சீர்திருத்தத்திற்கு? யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அவர்களை பொறுத்தமட்டிலே இவர்கள் கொண்டு வருகின்ற நோக்கம், இன்டென்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, நோக்கம் என்பது என்ன என்பதுதான் மிக முக்கியமானது. இவர்களை பொறுத்தமட்டிலே தேர்தல் சீர்திருத்தத்தை செய்து நேர்மையான தேர்தல் நடத்த வேண்டும், கள்ள ஓட்டு போடாமல், பணம் கொடுக்காமல், மத அரசியலை செய்யாமல், உண்மையிலே வளர்ச்சியை பற்றி பேசி நடத்த போகிறது பாஜக என்றால் மகிழ்ச்சி. ஆனால் பாஜகவை பொறுத்தமட்டிலே, குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களை பொறுத்தமட்டிலே, தேர்தலை அவர்கள் 51% வாக்குகள் பெறுவதற்காகத்தான் அவர்கள் ஜனநாயகத்தை வைத்திருக்கிறார்கள். இல்லையே, அவர்கள் 100% மக்களை அனைவரையும் எடுத்துச் செல்வது என்பதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமே. அவர்கள் வேண்டுவதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் எப்படி ஜெயிப்பதற்காக ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்னெல்லாம் வேஷம் போடுவாரோ அந்த வேஷமெல்லாம் போடுகின்ற கும்பல் தான் இந்த கும்பல். இவர்களை பொறுத்தமட்டில் இவர்களுக்கும் தேர்தல் சீர்திருத்தத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எப்படி இவர்களை பொறுத்தமட்டிலே தேசிய சர்தார் பட்டேலை இவர்கள் எடுத்துக்கொண்டதனால் விடுதலை சுதந்திர விடுதலையில் இவர்களுடைய பங்கை போல காட்டிக்கொள்கிறார்களோ அதை போலத்தான் இது. இவர்களை பொறுத்தமட்டிலே இவர்களுக்கும் தேர்தல் உண்மையான தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் தொடர்ந்து விரும்புவதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்திலே சிறுபான்மை தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கைகளில் இருக்கின்ற அந்த வாக்களிக்கின்ற அதிகாரங்களை பிடுங்கிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஆதார் என்ற ஒரு அதனுடைய நோக்கம் எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த ஆதாரை ஓட்டர் ஐடியோ வாக்காளர் அட்டையோடு சேர்க்கிறோம் என்று அவர்கள் சேர்த்திருப்பது மிக மிக கொடுமையான விஷயம். அதாவது உங்களுடைய இப்படி என்னுடைய உங்களுடைய ஆதார் நம்பர் ஒரு ஓட்டர் ஐடியில சேர்ந்து விட்டால் நம்முடைய பேன் ஐடியில் தொடங்கி நம்முடைய வங்கி கணக்கில் தொடங்கி நம்முடைய மொபைல் நம்பர் வாங்கியதிலிருந்து நம்முடைய கடன் யாரிடம் கடன் வாங்கியிருக்கிறோம், யாரிடம் எந்த வங்கியிலே கடன் வாங்கியிருக்கிறோம், எந்த வட்டியில் எங்கே நம்முடைய இஎம்ஐ இருக்கிறது, நம்முடைய வீட்டில் கடன் எவ்வளவு இருக்கிறது, அனைத்து வரலாறும் ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது வங்கிகள் மூலமா. அதால அனைத்தையும் எளிதாக யார் வேண்டுமானாலும் திருடி கொண்டு போய்விடலாம், யாருடைய கையில் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். அதாவது ஓட்டர் ஐடியோடு அது சேர்ப்பது என்பது, அதாவது உண்மையிலேயே மதிக்கட்டவர்கள் தான் இந்த காரணத்தை செய்ய முடியும். எத்தனையோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு ஆதாரோட டீட்டெயில் போற இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு தேர்தல் ஆணையத்தோட கையில தானே இருக்க போது, பிரைவேட் கையில யார் கையிலயும் போக போறது இல்லை அப்படிங்கிறது அரசோட வாதமா இருக்கு. அதுதான் தவறான வாதமாக இருக்கிறது. ஆதார் சட்டம் கொண்டு வரும் பொழுது, காங்கிரஸ் கட்சி கொண்டு வரும் பொழுது அந்த சட்டத்தை எதிர்த்து பேசியவர் திரு மோடி. ஆதார் சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னவர்கள் ஆதார் நடைமுறைக்கு வரும் பொழுதும் சொன்னோம். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டிலும் மத்திய அரசு டாக்டர் மன்மோகன் சிங்கருடைய அரசு கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், ஆதார் தனிப்பட்ட நபர்களுடைய நலத்திட்டங்களுக்காக உள்ள ஒரு திட்டமாகத்தான் இருக்குமே ஒழிய இது அடையாளமாக இருக்காது, ஒவ்வொருவருடைய அடையாளமாக இருக்காது. மோடி அரசு வந்ததற்கு பின்னால 2015 தொடங்கி இவர்கள் இதை அடையாளமாக காக்குவதற்கான முயற்சி மேற்கொள்கிறார்கள். அதற்கு உச்சநீதிமன்றம் ஆதரவு தரவில்லை. உச்சநீதிமன்றம் 2018 ஒரு தீர்ப்பிலே அதை தடை செய்திருக்கிறது. அதற்கு அதை மாற்றுவதற்காகத்தான் இப்பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆதார் கொண்டு வருவதனுடைய விளைவாக இவர்களை பொறுத்தமட்டிலே இன்று ஆட்சியில இருக்கிறோம். ஆட்சி பொறுப்பில் இருப்பதனால் நமக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றன. நம்மை பொறுத்தமட்டிலே யாரை வேண்டுமானாலும் ட்ராக் செய்யலாம் என்ற நிலை ஆதார் வந்ததற்கு பின்னாலே வந்துவிடும். நீங்கள் ஆதார் டெலிபோன் கனெக்ஷன் வாங்குவதற்கு ஜியோ வந்ததற்கு பின்னாலே டெலிபோன் கனெக்ஷன் வாங்குவதற்காக ஆதாரை மட்டும் போதும் என்று நிலையை உருவாக்கி இவர்கள் இவர்கள் தான். இவர்களை பொறுத்தமட்டிலே யாருடைய தனிப்பட்ட மற்றவர்களுடைய வேவு பார்ப்பது என்பது இவர்களுக்கு கைவந்த கலை. இதுதான் குஜராத் மாடல் என்று சொல்லிவிட்டோம். வேளாண் சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லுவாங்க, அதுபடி வாபஸ் வாங்குறதுக்கான ஒரு திரும்ப மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றிருக்காங்க. பொதுவா வேளாண் சட்டம் வாபஸ், இதை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? அது அரசோட தோல்வியே நினைக்கிறீங்களா, இல்ல எதனால பிஜேபி வந்து அதை திரும்ப விட்ரா பண்ண ஒரு நிலைமை வந்துச்சு? வேளாண் சட்டங்கள் என்பது தங்களுடைய விலையை விவசாயிகள் நிர்ணயிப்பதிலிருந்து அதை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அதுவும் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற 2-3 கார்பரேட் நிறுவனங்கள்
குறிப்பாக அதானி அம்பானி மற்றும் அவர்களுடைய கம்பெனிகள் நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி அதானி அம்பானி கொடுப்பதற்கான மசோதா தான் இந்த வேளாண் மசோதா. இந்த மசோதாக்களை விவசாயிகளும் எதிர்கட்சிகளும் எதிர்த்தோம். நாடாளுமன்றத்திலே மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். மாநிலங்களவையிலே மிகப்பெரிய அமளி ஏற்பட்டது. வாக்கெடுப்பு கேட்கும் பொழுது வாக்கெடுப்பு கொடுக்காமல் அமளிதுமையிலே இதை நிறைவேற்றி விட்டார். ஆனால் விவசாயிகள் தொடர்ந்து ஓராண்டுகளாக போராடி காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாநில மாநிலமாக சென்று பேரணி ஏற்படுத்தி விவசாயிகள் பேரணியில பேசும் பொழுது அவெல்லாம் சொன்னார், தமிழகத்திலே அதுவும் கடந்த முறை பொங்கலுக்கு இதே மாதத்திலே கடந்த ஆண்டு நம் இதே ஆண்டு வரும் பொழுது மதுரை விமான நிலையத்திலே சொன்னது, என்னுடைய வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள், இந்த மூன்று சட்டத்தையும் அவர்கள் வாபஸ் வாங்கியே ஆக வேண்டும் என்பதை மட்டும் சொன்னார். ஓராண்டுக்குள்ளே அது வாபஸ் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி, ஆனால் அந்த விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பது இவர்கள் செய்தது பெருந்தன்மையோடு கிடையாது, தேர்தல் பயத்திற்காக. உத்தரப்பிரதேசத்திலே இவர்களுக்கு அதுவும் குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்திலே 140 தொகுதிகளிலே மிகப்பெரிய அளவிலே தோல்வியை சந்திக்க போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் இவர்களுக்கு இவருடைய சர்வே ரிப்போர்ட் வந்ததனுடைய அடிப்படையிலே இவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அதற்குள்ள அடுத்து ஒரு வேளாண் துறை அமைச்சர் திரு தோமர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே அறிக்கை ஒரு கூட்டத்திலே பேசும்போது சொல்லியிருக்கிறார், 2 அடி 1 அடி போயிருக்கிறோம், மீண்டும் 2 அடி முன்னால் வருவோம் என்று. என்ன அர்த்தம்? மீண்டும் நாங்கள் வேளாண் சட்டத்தை கொண்டு வருவோம் என்பதுதான் அவர்களுடைய அர்த்தம். இவர்களை பொறுத்த மட்டிலே விவசாயிகளுடைய அதிகாரம், விலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம், தாங்கள் விளைவிக்கின்ற பொருளுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் விவசாயிகளிடம் இருந்து பறிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை எதிர்த்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை தலைமையிலே தொடர்ந்து இதற்காக போராடுவோம், மக்களுடைய ஆதரவு இதற்காக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களை பொறுத்தமட்டும் 5 மாநில தேர்தல் வருது, அதுக்கு முன்னால பொதுவா கொஞ்சம் அரசியல் சூழல் கொஞ்சம் மாறுற மாதிரி ஒரு ஒரு உருவங்கள் வருது. குறிப்பா இப்போ மம்தா பானர்ஜி வந்து கோவா, நாகாலாந்து, திரிபுரா இங்கெல்லாம் கட்சியை கொஞ்சம் டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க யோசனை பண்றாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாத்திரமில்ல, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு சில கட்சிகளும் வந்து காங்கிரஸ் மட்டுமே எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த அது தலைமையில தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை, இனிமே ஒரு மாநில கட்சிகள் இதை முன்னெடுப்புங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் வருது. இதை எப்படி பாக்குறீங்க செல்வி? மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிறந்து 97 தொடங்கிய இயக்கம், அவர்கள் பாஜகவோடு சேர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். திருமதி செல்வி பானர்ஜி அவர்கள் அதுக்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து யூபிஏ 2 ஆண்டுகள் இருந்தார். அதுக்கு பின்னாலே அவருடைய காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து முதல் முறையாக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்திலே வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால காங்கிரஸ் கட்சியை உடைக்க முயற்சி செய்யும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் மாநில தலைவர்கள் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்ததனுடைய விளைவாக திரிணாமுல் காங்கிரசினுடைய கூட்டணி காங்கிரஸ் கட்சியோட முடிவு பெற்றது. திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவர்கள் இப்ப மாநில மாநிலமாக சென்று கட்சிகளை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் தெரியும் என்னன்னா மக்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்லையா என்பது காலப்போக்குத்தான் தெரியும். அவர்களுக்கு இருக்கின்ற பணபலத்தாலும் மேற்கு வங்கத்தில் இருக்கின்ற பணபலத்தால் சிறு மாநிலங்களா இருக்கின்ற கோவா போன்ற மாநிலங்கள், ஒரு நிலக்கரி சுரங்கங்கள் உள்ள மாநிலங்கள், இந்த மாநிலங்கள்ல நிலக்கரி சுரங்கங்களை எப்படி அவர்கள் பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கலாம் என்ற ரீதியிலே அவர்களுடைய சிந்தனை விளைகிறது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது தேர்தல் தான் முடிவு செய்யும். கடந்த தேர்தலிலே திரிணாமுல் காங்கிரஸ் கோவாவிலே மிகப்படி பெரும் தோல்வியை ஏற்படுத்தியது என்பது வரலாறு, திரிபுராவிலும் மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது என்பது வரலாறு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே நாங்கள் எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளோடு சேர்ந்து உழைக்க தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே 14 எதிர்கட்சிகள் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியோடு தோளோடு தோல் நின்று திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள், தேசியவாத இயக்கம் போன்ற காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி அனைத்து முஸ்லீம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்றத்திலே ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம். இந்த முறை தாம் திரிணாமுல் காங்கிரஸ் தனிப்பட்டு விட்டது, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது நாடாளுமன்றத்திலே என்பது உங்கள் போன்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அவர்களை பொறுத்த மட்டிலே வடிவேலு இதுல
நானும் ரவுடி தான் கதையா என்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த காமெடி போலத்தான் அவருடைய கதையாக இருந்தது. எதிர்கட்சிகளுடைய போராட்டத்திலே அவர்களும் வந்து சேர்ந்து கொண்டார்களே ஒழிய தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் சரிதி, மற்ற எதிர்கட்சிகளோடும் சரிதி, பாஜகவை தவிர அனைவரோடும் சேர்ந்து எதிர்கட்சிகளோடு சேர்ந்து உழைக்க தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டிலே நல்ல மனதோடும் நல்ல சிந்தனையோடும் உள்ளவர்கள் அனைவரோடும் சேர்ந்து பயணித்து இந்தியாவை, மதசார்பற்ற இந்தியாவை, வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கான, ஒரு முன்னேற்றமுள்ள இந்தியாவை, ஒரு ப்ரொக்ரெசிவ் இந்தியாவை உருவாக்குவதற்கான பாதையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய பயணம் தொடரும். அந்த பயணத்திலே வந்து சேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதற்காக யார் யாரையும் இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் என்று சொல்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து செல்லக்கூடிய 14 கட்சியை சார்ந்தவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் நாடாளுமன்றத்திலே. நீங்க சொன்ன மாதிரி தேர்தலில் போட்டியிடுறது மட்டுமில்லாம திரிணாமுல் காங்கிரஸ் வேற சில வேலைகளையும் பாக்குறாங்களே, அதாவது என்னன்னா இப்போ பாம்பேல போய் உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே பார்த்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறாங்க, அகிலேஷை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து காங்கிரஸ் இல்லாத அல்லது காங்கிரஸ் வந்து வெளியில காங்கிரஸ் இல்லாமல் சொல்றதை விட யார் தலைமை ஏற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா. ஏன் அப்படின்னா இப்ப யூபிஏல காங்கிரஸ் தலைமை ஏற்றுச்சு, பின்னால எதிர்கட்சிகள் இருந்துச்சு. ஆனா அந்த 96 பாத்தீங்கன்னா எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸ் அல்லாத மற்ற மாநில கட்சிகள் அதை முன்னெடுப்பு எடுத்துச்சு, காங்கிரஸ் பின்னால இருந்து ஆதரவு தெரிவிச்சுது. இவங்க அது மாதிரி ஒரு 96 மாடல், அந்த மாதிரி ஒரு மாடலை இவங்க விரும்புறாங்களா? இந்தியா இருதுருவ அரசியலாக மாறி ஏறக்குறைய 89 பின்னாலே இருதுருவ அரசியலாக மாறி 30-40 ஆண்டுகளாக மாறிவிட்டன. இதுல ஒரு துருவத்திலே பாஜகவும் இன்னொரு துருவத்திலே காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து செல்ல வேண்டிய நிலை வந்து விட்டது. எப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் இடதுசாரி இயக்கங்களுடைய சில பாராளுமன்ற எண்ணிக்கையிலே மாற்றம் வந்ததோ அவர்களை பொறுத்த மட்டிலே மதசார்பற்ற ஒரு கூட்டணிக்கு விட்டுட வேண்டிய வகையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டணி இரு துருவ அரசியலாக இந்திய அரசியல் மாறியிருக்கு. ஒரு துருவத்திலே காங்கிரஸ் கட்சியும் இன்னொரு துருவத்திலே பாஜகவும். இதற்கு மூன்றாவது துருவம் என்று இருப்பது ஒரு பலநிலை, மாநில அளவில் இருக்கலாம், மக்களை பொறுத்த மட்டும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நாட்டு நிதர்சனமான உண்மையை பார்த்தவர்கள் இதை புரிந்து கொண்டு அதற்காக செயல்படுகிறார்கள். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே அவர் பாம்பே செல்கிறார், அவர் ஹைதராபாத் செல்கிறார், அவர் அங்கு செல்கிறார், இவர் இங்கு செல்கிறார் என்பது தலைப்பு செய்து கொள்வதற்காக அவர் செய்கின்ற செயல். அவர் சென்று வந்த திரு தாக்கரே அவர்களும் திரு சரத்பவார் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அளித்த அழைப்பின் பேரிலே அவர்கள் அவர் சோனியா காந்தி அம்மையாரை வந்து பார்க்கின்ற நிலையில் தான் இருக்கிறார். இவர் அவரை மம்தா பானர்ஜி சென்று பாம்பேயில டிக்கெட் பிடித்து டிக்கெட் வாங்கி கொண்டு அவர்களை சென்று சந்திக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அன்னை சோனியா காந்தியை சந்திப்பதற்கு சென்று டெல்லி வந்து விடுவார்கள். இதுதான் உறவு, இதுதான் நிதர்சனமான உண்மை. சோனியா காந்தி அம்மையார் என்பவர்கள் 15 ஆண்டு காலம் எதிர்கட்சிகளை அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதிலே மிகவும் திறமை படைத்தவர், தாராள மடம் கொண்டவர், அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டியவர், தனக்காக இல்லாமல் தன்னுடைய பதவி என்ற பதவி ஆசை எதுவும் இல்லாதவர், பிரதமர் பதவியை துறந்தவர். அவரை பொறுத்த மட்டிலே இந்திய மக்களுடைய நலனும் இந்தியாவுடைய நலனும், அதுவும் குறிப்பாக மதசார்பற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பெண்களுடைய குரலாகவும் அன்னை சோனியா காந்தி இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் மறந்துவிட முடியாது. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. அதனால் எதிர்கட்சிகள் அனைவரும் அவருடைய தலைமையிலே சேர்ந்து வருவார்கள் என்பதிலே எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு சந்தேகம் எனக்கு இல்லை, முழுமையா நம்பிக்கை இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் போல அவர் சமீபத்திய அவருடைய ட்விட்டர் அப்புறம் கொடுக்குற பேட்டியெல்லாம் கூட வந்து காங்கிரஸுக்கு ஒன்றும் எதிர்கட்சிகளுக்கு தலைமை இருக்கிறத வந்து காங்கிரஸுக்கு ஒன்றும் கேக் வாக் மாதிரி சொல்லிட முடியாது, அது வந்து அங்கேருந்து ஒரு டிஸ்கஷன் நடந்து அதுல இருந்து யாருனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றுக்கருத்தை சொல்றாங்க. அவர் ஒரு தேர்தல் விகிதம் அது அவரோட கருத்தை சொல்லிட்டாரு. பட் அவர் வந்து ஒரு ஐடியா மூட் பண்ணும்போது அதற்கு ஒரு மாநில கட்சிகள் மத்தியில இருந்து ஒரு பெரிய ஆதரவு எதுவும் வருமா, அதை நோக்கி நகருமா அரசியல்? சில கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணி வைக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி கிரவுண்ட் லெவல்ல காங்கிரஸுடைய கூட்டணி வைக்க முடியாது. யாரெல்லாம் வைக்க முடியாது? தெலுங்கானாவில இருக்க தெலுங்கு தேச சந்திரசேகர ராவுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க முடியாது. ஏனென்றால் எப்படி இங்க திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முடியாதோ, அதே போல காங்கிரசும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியும் தெலுங்கானாவிலே ஆட்சி வைக்க முடியாது. அதே போலத்தான் ஜெகன் அவர்களுடைய கட்சி ஆந்திராவிலே காங்கிரஸ் கட்சியும் அவர் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்றதனால் அங்கு அவர் ஆட்சி அமைக்க கூட்டணி வைக்க போவதில்லை.
அதே போலவே நவீன் பட்நாயக் அவருடைய காங்கிரஸ் கட்சியும் நவீன் பட்நாயக் தான் எதிர்முறையாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவருடைய கட்சி. இந்த நான்கு ஐந்து கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க முடியாத நிலை. போஸ்ட் போல் என்று வரும் பொழுது அவர்கள் வேற சிந்தனையாக இருப்பார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்னால கூட்டணி எப்படி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படி தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து நாங்கள் இருக்கிறோமோ, எப்படி தேசியவாத இயக்கம் காங்கிரஸ் இல்லாமல் நிற்கவே முடியாதோ, காங்கிரஸ் மகாராஷ்டிரத்திலே எப்படி ஐயுஎம்எல் தெலுங்கு கேரளாவிலே காங்கிரஸ் கட்சி இல்லாமல் நிற்க முடியாதோ, எப்படி இவர்கள் கேரளா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் கேரளத்தில் நிற்க முடியாதோ, இப்படி சில கட்சிகள் காங்கிரசுடைய நீண்டகால நண்பர்கள். இந்த கட்சிகள் அனைத்தும் தேர்தல் கூட்டணியிலே அமைத்து போட்டியிடுவோம். ஆனால் போஸ்ட் போல் என்று வருகின்ற நிலையிலே அது இடத்தின் அடிப்படையில் வரும். திரு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுடைய கணக்கு என்பது நடந்து முடிந்த தேர்தலை வைத்து கணக்கப்படுவது. நடந்து முடிந்த தேர்தலை வைத்து கணக்கு போட அது மட்டுமே அரசியல் என்று நினைப்பவர்கள் அவர்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டுமே நடந்து முடிந்த தேர்தல் என்பது அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டுமே ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு முறையாக இருக்க போகிறது, விதவிதமாக இருக்க போகிறது. ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டில் எல்லாம் இருந்த பொழுது அவர் இரண்டு முறை ஆட்சி அமைத்தார். அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் இதே கூட்டணி இப்பொழுது வெற்றி பெற்று வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பரிசீலன ஒவ்வொரு நிலையும் வேறு விதமாக இருக்கும், ஒவ்வொரு தேர்தலும் வேறு வேறு விதமாக இருக்கும் என்பதிலே உங்களை போன்றவர்கள் நன்று இங்கு அறிவீர்கள். குறிப்பா நார்த் வெஸ்ட் இங்க வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு மோதல் இருக்கு. பட் ஈஸ்ட் அண்ட் சவுத் அப்படின்னு பார்க்கும்போது அதுல மாநில கட்சிகளோட பிஜேபியோ பிஜேபி மோத வேண்டி இருக்கு. ஆனா இதுல ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க காங்கிரஸோட பிஜேபி மோதுதோ அங்க காங்கிரஸோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, பிஜேபியோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப அபாரமா இருக்கு. அதே மாநில கட்சிகள் பிஜேபியோட மோதும் போது மாநில கட்சிகளோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, பட் பிஜேபியோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு 10-20 வருஷமாகவே, அவர் சமீபமா சொல்லல, ஒரு 20-30 வருஷமாகவே வந்து காங்கிரஸோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ வீக்கா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தனி பிரசன்டேஷன் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மே ஜூன் மாதங்களிலே ஜூலை வரை அவர் காத்திருந்தார் காங்கிரஸ் கட்சியிலே சேருவதற்கு. காங்கிரஸ் கட்சியிலே தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அந்த அவர் சேருவதில் சில எதிர்ப்பு தெரிவித்தவருடைய விளைவாக அவரை சேர்த்துக் கொள்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இருக்கிறது என்று தலைமை சொன்னதற்கு பின்னாலே அவருடைய பேச்சு இதே பேச்சு மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுமா? அதெல்லாம் காங்கிரஸ் வரலாற்றிலே ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. மொத்தம் 540 சீட் காங்கிரஸ் இந்தியாவிலே, 200 சீட்ல காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, காங்கிரஸ் மட்டும் பிஜேபி மட்டும்தான். 120 சீட்ல பிஜேபி வெர்சஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் மட்டும்தான், 320 சீட் போயிருச்சு. இன்னொரு 90 சீட்ல காங்கிரஸ் எகேன்ஸ்ட் ரீஜனல் பார்ட்டிஸ், 410 சீட் போயிருச்சு. இப்ப இன்னொரு 20 சீட்ல காங்கிரஸுக்குன்னு ஒரு கூட்டணி இருக்கு, பிஜேபிக்குன்னு ஒரு கூட்டணி. இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்ல இருக்கும், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கு. இப்படி வந்து 40 கிட்டத்தட்ட ஒரு 120 சீட்டும் நம்ம இருக்கு. 25 சீட்ல ரெண்டு பேருக்கும் வேலையே இல்லை. அது எங்க ஆந்திர பிரதேசத்துல வெறும் ரெண்டு ரீஜனல் பார்ட்டிஸ் மட்டும் தான் ஃபைட் பண்றாங்க. இதுதான் இந்தியாவுடைய நடைமுறை. இதுல இதை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற வேண்டியது, திரிணாமுல் காங்கிரஸுக்கு 42 சீட்ல மட்டும் இருக்க பார்ட்டி கட்சி, 42 சீட்ல மட்டும் இதுவரைக்கும் 32 சீட் தான் அவங்க அதிகபட்சம் ஜெயிச்சிருக்காங்க. அவருடைய அதிகபட்ச நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கடந்த தேர்தலுக்கு முன்னால் வரை 206 சீட் ஜெயிச்ச கட்சி இந்த கட்சி. இந்த ரெண்டு தேர்தலும் 52-45 தோத்து போயிடுறோம். அதனுடைய அதை நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். எப்படி வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஒவ்வொரு தேர்தலும் வேற வேற நிலையில நடப்பதனுடைய விளைவா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் இல்லாத எதிர்கட்சிகள் கூட்டணி பலன் இருக்காது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. காங்கிரஸ் தலைமையிலான எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அதிமுகவை எதிர்ப்பதும், அதிமுக தலைமையிலே திமுகவை எதிர்ப்பதும் தமிழ்நாட்டிலே ஒரு பிம்பமாக உருவாகிவிட்டது கடந்த 40 ஆண்டுகள் அரசியலிலே. அதே போல காங்கிரஸ் பாஜக என்ற எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கும். மூன்றாவது அணியாக வருபவர்கள் கேப்டன் விஜயகாந்த் போன்ற கட்சி கூட்டணி அமைத்து விட்டு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுதான் அகில இந்திய அளவிலும் நடக்க போகுது. இதனை பற்றி பேசி பேசி காலத்தை போக்குவதே பிரசாந்த் கிஷோர் போன்ற அரசியலிலே முதல் முறையாக அவர்கள் ஆலோசகர்களாக இருக்கலாம்.
அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சிக்கும் ஆலோசனை செய்து உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு வரலாறு காணாத தோல்வியை ஏற்படுத்தி கொண்ட பெருமையும் அவரையும் சேரும். உத்தராகண்டிலே வரலாறு காணாத முதலமைச்சர் இரண்டு தொகுதிகளிலே நிற்க வேண்டும் என்ற படை படுத்தி அந்த உத்தராகண்டிலே காங்கிரஸ் ஆட்சியை காலி செய்த பிரசாந்த் கிஷோர் அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். அவரை பொறுத்தமட்டிலே அவர் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகிறது என்பது பிம்பமாக பத்திரிகையாளர்கள் சிலரை அவர் கையில வைத்துக் கொண்டு டெல்லி பத்திரிகையாளர்களை வைத்துக் கொண்டு ஆடுகின்ற ஆட்டம்தான் இந்த நாட்டினுடைய சீர்கேட்டுக்கு முக்கிய புள்ளியாக வந்திருக்கிறது.